திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் 67. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் ஆமே. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் ஆமே. இறைவனே குருவாய் நந்தி தேவராக வந்து உண்மை பொருளை உபதேசித்து அருள் பெற்று நாதர் என்று பெயர் பெற்றவர்கள் யாரெனில் சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனற்குமாரர் ஆகிய நான்கு பேரும் சிவயோகத்தில் சிறந்து இருந்ததால் சிவயோக மாமுனிவர் என்று பெயர் பெற்றவரும் தில்லையில் வந்து இறைவனின் திருநடனத்தை கண்டுகளித்த ஆதிசேஷனின் அவதாரமான பாதி மனித உருவமும் பாதி பாம்பு உருவமும் கொண்ட பதஞ்சலி முனிவரும் தன் இடைவிடாத தவத்திற்காக இறைவனிடமிருந்து புலியின் கால்களை பெற்றதால் வியாக்கிரம பாதர் என்று பெயர் பெற்றவரும் திருமூலனாகிய யானும் சேர்ந்து மொத்தம் 8 பேர்கள் ஆவார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் மாமே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் 68. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவ தென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவ தென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே. குருநாதராகிய நந்தியாகிய இறைவனின் அருளினால்தான் யாம் நாதர் என்ற பெயர் பெற்றோம். நந்தியின் அருளினால்தான் இறந்து கிடந்த இடையனாகிய மூலனை கண்டு அழுது கொண்டிருந்த பசுக்களின் மேல் இரக்கம் கொண்டு அவனின் உடலில் புகுந்தோம். நந்தியின் அருள் இல்லாவிட்டால் இந்த நாட்டின் என்ன செய்துவிட முடியும்? நந்தியின் அருளினால்தான் அவர் காட்டிய வழியின்படியே நானும் இருந்தேன். நந்தி அருளாலே நாதனா பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் 69. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துரு காலாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழி யாமே. மந்திரம் வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துரு காலாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே.
இறைவனே குருநாதராக இருந்து அருளிய மந்திரங்களை பெற்ற எம்மிடம் சீடர்களாக இருந்து அந்த மந்திரங்களை பெற்ற குரு வழிமுறையில் வந்தவர்கள் மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், காளாங்கிநாதன், கஞ்சமலையன் ஆகிய ஏழு பேர்கள். இவர்கள் ஏழு பேரும் என் வழியில் வந்தவர்கள் ஆவார்கள். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், கந்துரு, காளாங்கி, கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு, குரு பாரம்பரியம், பாடல் எழுபது. நால்வரும் நாலு திசைக்கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. எம்மிடம் சீடராக இருந்து மந்திரம் பெற்ற ஏழு பேர்களில் முதல் நால்வராகிய இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன் ஆகிய நான்கு பேர்களும் திசைக்கு ஒருவராய் நான்கு திசைகளுக்கும் நாதர்களாக இருந்து குருவிடம் பெற்ற மந்திரத்துடன் அவர்களின் இறை அனுபவமும் இறைவனின் அருளும் சேர்ந்து பெற்ற அருளையெல்லாம் மற்றவர்களும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டுமென்று அவர்கள் நால்வரும் தேவர்களாகவும் மற்றவர்களுக்கு குருநாதர்களாகவும் ஆனார்கள். நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு, குரு பாரம்பரியம், பாடல் எழுபது. நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. எம்மிடம் சீடராக இருந்து மந்திரம் பெற்ற ஏழு பேர்களில் முதல் நால்வராகிய இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன் ஆகிய நான்கு பேர்களும் திசைக்கு ஒருவராய் நான்கு திசைகளுக்கும் நாதர்களாக இருந்து குருவிடம் பெற்ற மந்திரத்துடன் அவர்களின் இறை அனுபவமும் இறைவனின் அருளும் சேர்த்து பெற்ற அருளையெல்லாம் மற்றவர்களும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டுமென்று அவர்கள் நால்வரும் தேவர்களாகவும் மற்றவர்களுக்கு குருநாதர்களாகவும் ஆனார்கள். நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் நான்கு, குரு பாரம்பரியம்,
பாடல் 71. மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், செழுஞ்சுடர் முன்னொளி ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிலானே. மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், செழுஞ்சொடர் மூன்றொளி ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிலானே. எம்மிடம் சீடர்களாக இருந்த 7 பேர்களுக்கும் எம்முள் இருந்து எம் மூலமாக மந்திரங்களை வழங்கியது இறைவனே. அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருமையை உடையவன். சூரியனின் ஒளி தோன்றுவதற்கு முன்பிருந்து எப்போதும் மாபெரும் ஒளியாக இருப்பவன் அவன். அவனுடைய பெருமைகளை அவன் அருளின்றி யாரிடமிருந்தும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் இறைவன் அருள் பெற்ற குருநாதர்களின் மூலம் இறைவனின் தன்மைகளையும் அவனை அடையும் வழிகளையும் தெரிந்து கொண்டு அவன் அருள் பெற்று அவனை அடையலாம். மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், செழுஞ்சுடர் மூன்றொளி யாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிலானே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் 4, குரு பாரம்பரியம், பாடல் 72. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும், செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றெண்ணல், கொழுந்தன் பவல குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும், செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றெண்ணல், கொழுந்தன் பவல குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. 7 கடல்களும் பொங்கி எழுந்து 7 மேகங்களும் மும்மாறி மழையை பொழிந்து 8 திசைகளும் நீரால் நிரம்பினாலும், நீரினால் வரும் ஊழிக்கால பேரழிவு வந்தாலும், பிறப்புக்கு உயர்வை தருகின்ற தன்மையுடைய நியமங்களை நல் அறங்களை செய்து கொண்டே இருங்கள் என்று அனைத்தையும் பாதுகாத்து அருளுபவனும் சிவப்பான தன்மையுடைய பவளம் போன்ற மேனியை உடையவனும் குளிர்கொண்ட மேகம் போன்ற தன்மையுடைய விரிந்த சடையை உடையவனுமான இறைவன் தன் திருவடியை பணிந்து தொழுத 4 சனகாதி முனிவர்களுக்கும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் இவர்கள்தான் இங்கே சனகாதி முனிவர்கள் என்று ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்படுகிறார்கள். சனகாதி முனிவர்களுக்கும் அருளினான். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும், செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றெண்ணல், கொழுந்தன் பவல குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே.